மேட்டூர் அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் நிலையில் இன்று காலை 11:30 மணி முதல் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 35,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட இருக்கிறது. காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் அதே போல வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை வந்து அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கிறது. ஏற்கனவே 42வது முறையாக ஜூலை மாதம் 16ஆம் தேதி வந்து மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருந்தது. இந்த நிலையில் நேற்று காலை 3:30 மணிக்கு மீண்டும் மேட்டூர் அணையினுடைய நீர் மட்டமானது வந்து 120 அடியை எட்டியது. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த அணையானது வந்து 1925ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1934ஆம் ஆண்டு வந்து மேட்டூர் அணையானது வந்து கட்டி முடிக்கப்பட்டது. அப்படி கட்டி முடிக்கப்பட்ட 1934ஆம் ஆண்டு ஜூன் மாதம்தான் முதன் முதலில் ஜூன் 12ஆம் தேதி உரிய தேதியில் வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. ஆனால் நீர் வரத்தை பொறுத்தும் நீரினுடைய இங்கே இருக்கக்கூடிய இருப்பை பொறுத்தும் வந்து உரிய தேதியான ஜூன் 12ல் வந்து திறப்பதில் 60 ஆண்டுகள் வந்து அவ்வாறு திறக்காமல் காலதாமதமாகத்தான் இதுவரை திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஒரு 10 ஆண்டுகள் வந்து சற்று முன்னதாகவும் 18 ஆண்டுகள் மட்டுமே உரிய தேதியிலும் திறக்கப்பட்டது. அவ்வாறு 10 ஆண்டுகள் முன்கூட்டியே திறக்கப்பட்டதில் வந்து மிக குறிப்பாக மே மாதங்களில் வந்து ஒரு 4 முறை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. 5வது முறையாக நடப்பாண்டில்தான் வந்து மே மாதத்திலேயே மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த ஆண்டை பொறுத்தவரை மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து 65.60 அடி உயரம்தான் வந்து தண்ணீர் இருந்தது. அதிலிருந்து தான் படிப்படியாக உயர்ந்து வந்து கடந்த 24/10/2021 வந்து 100 அடியை மேட்டூர் அணை எட்டியது. அதன் பின்னர் வந்து தொடர்ந்து 100 அடியிலேயே மிக நீண்ட காலமாக நீடித்து வந்தது. குறிப்பாக நடப்பாண்டு மே மாதம் வந்து 27ஆம் தேதி வந்து 118 அடிக்கு உயரம் வரை தண்ணீர் வந்து இந்த மேட்டூர் அணைக்கு வந்து நீர் உயரமானது வந்து இருந்தது. அந்த நிலையில் தான் வந்து விரைவில் 120 அடியை அப்பொழுதே எட்டக்கூடிய சூழ்நிலை இருந்ததனால் அணையினுடைய நீர் திறப்பு சற்று முன்கூட்டியே அதாவது 24/5/2022 அன்று தமிழக முதலமைச்சர் அவர்களால் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அதன் பின்னர் வந்து தொடர்ந்து நீர்வரத்து பொறுத்தும் நீரினுடைய அளவை வெளியேற்றக்கூடிய அளவை பொறுத்தும் இந்த மேட்டூர் அணையினுடைய உயரம் சற்று ஏறி இறங்கினாலும் கூட 120 அடியாக நிரம்பிய பின்னர் வந்து அணைக்கு வரக்கூடிய முழு நீரையும் வந்து உபரி நீராக வந்து மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுவது வழக்கம். அதன்படி வந்து கடந்த ஜூலை 16ஆம் தேதி வந்து மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் வந்து 120 அடி ஆனதைத் தொடர்ந்து நீர் வந்து வரக்கூடிய வரத்தை அப்படியே முழுமையாக அன்று முதல் வெளியேற்றப்பட்டது. குறிப்பாக வரக்கூடிய நீரின் அளவு வந்து ஒரு 23,000 கனஅடி வரை இருக்கும் பட்சத்தில் அது வந்து அனல் மின்நிலையம் மற்றும் அணை மின்நிலம் வழியாக அந்த தண்ணீர் வந்து வெளியேற்றப்படும். 23,000 கனஅடிக்கு மேலாக வரக்கூடிய தண்ணீரை வந்து மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கியான 16 கண் பாலம் வழியாக வந்து திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி தற்போது நடப்பாண்டில் வந்து 3வது முறையாக அந்த 16 கண் உபரி நீர் போக்கியில் வந்து தண்ணீர் நேற்று முதல் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நேற்றைய நிலவரப்படி வந்து காலை மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 20,000 கனஅடியாக இருந்து 28,000 கனஅடியாக அதிகரித்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த 28,000 கனஅடியிலிருந்து மேலும் அதிகரித்து 35,000 கனஅடி வரை தற்பொழுது நீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தற்போது காலை 11:30 மணி முதல் வந்து மேட்டூர் அணையினுடைய நீர் திறப்பு வந்து 28,000 கனஅடியிலிருந்து 35,000 கனஅடியாக அதிகரிக்கப்படுவதற்காக வந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த நடப்பாண்டில் வந்து தொடர்ந்து இந்த மே மாதத்திலேயே வந்து தண்ணீர் திறக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து தண்ணீரினுடைய நீர் இருப்பானது வந்து அதிக அளவில் இருப்பதனால் தற்பொழுது அந்த மேட்டூர் அணை முழுமையாக நிரம்பி ஒரு கடல் போல் காட்சி அடிக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் வந்து இந்த உபரி நீர் போக்கியின் வழியாக தண்ணீர் திறக்கப்படும் பொழுது வழக்கமாக காவிரி கரையோர பக்க மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து விடப்படுவது வழக்கம். அதன்படி தற்பொழுதும் வெள்ள அபாய எச்சரிக்கைகள் வந்து அங்கங்கு விடப்பட்டு வருகிறது. ஒலிபெருக்கி மூலமாகவும் வந்து நகராட்சி நிர்வாகம் சாக பொதுமக்களை வந்து தாழ்வான பகுதிகளிலிருந்து
மேடான பகுதிகளுக்கு செல்ல சொல்லி அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நீர்வரத்து வந்து மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் அணையினுடைய முழு கொள்ளளவு 120 அடியாக இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய நீர் முழுமையாக வெளியேற்றப்படும். எனவே அதற்காக ஏற்றபோல் வந்து அந்த காவிரி கரையோர பகுதி மக்கள் எல்லாம் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்கள்.